திருநாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று வேதம் என்றால் என்ன என்று கொஞ்சம் எடுத்து விளக்கப் போகிறேன். பல வேத விற்பன்னர்களும் பலவிதமாக கூறியதை நான் இங்கு எடுத்துரைக்கப் போவதில்லை. அவையெல்லாம் யான் அறியவும் மாட்டேன். நம்முடைய மரபில், அதாவது தமிழ் மரபில் வந்த திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் வேதம் பற்றி வரையறுத்து கூறியிருக்கிறார். அது யாதெனில், சொற்றுணை வேதியன் சோதிவானவன். சொற்றுணை வேதியன் என்றால் சொல் துணை வேதியன். எந்த ஒரு சொல் மனிதனுக்கு துணையாகிறதோ அதுவே வேதம். எந்த ஒரு சொல் மனிதனுக்கு துணையானாலும் அது வேதம். அந்த வேதமாக இருப்பவன், வேதத்தின் பொருளாக இருப்பவன், வேதத்தின் தலைவனாக இருப்பவன், அந்த வேத நாயகன், அவன்தான் வேதியன். சொற்றுணை வேதியன், சொல்லே துணையாகும் வண்ணம் வேதமாக வருகின்ற பெருமான். சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. பொற்றுணை திருந்தடி, பொன்னான துணை. இது திருந்தடி, அவருடைய திருந்திய மேலான திருவடிகள். அந்த திருவடி பொருந்த கைதொழ, அந்த திருவடிய கைகள் ரெண்டும் பொருந்துறதில்லை, அந்த திருவடி வந்து நெஞ்சிலே பொருந்தும் போது கைகள் தானாக கூப்பும். பொற்றுணை திருந்ததி பொருந்த கைதொழ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினம். இந்தாடா உனக்கு கல்லு தாண்டா துணை அப்படின்னு எதை வேணாலும் உனக்கு துணை. கண்டபடி ஜாதகத்தை பார்த்து ஒரு பொண்ணை கட்டி வைப்பாங்க, ஒரு பையனை பொண்ணு கட்டி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு கல்லை கட்டி அதோட சேர்த்து அப்பர் பெருமானை கட்டி கடலில் பாய்ச்சினம், நீர் பாய்ச்சற மாதிரி அப்படி தூக்கி கடலுக்குள்ள பாய்ச்சி வீசி விட்டாங்க கல்லோட கட்டி. இதுதான் உனக்கு துணை அந்த அப்பர் பெருமான் கலங்கவே இல்லை, வெறும் நமச்சிவாய 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 என்று சொன்னார். கற்றுணை ஊட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நல்ல துணையாயிருப்பது நமச்சிவாய. அதாவது அந்த அஞ்சலத்த சொன்னால் அது வந்து அப்பர் பெருமான சொன்னபோது கல்லே துப்பமாக மாறி கரையேற்றி விட்ட மாதிரி கரையேற்றி விடும். எந்த துன்பத்தோடு கட்டி நம்மை போட்டாலும் நாம் கலங்காமல் கரையேறலாம் நமச்சிவாய என்று சொன்னார். அந்த சொல்லில் துணையாவது வேதம். ஆனால் இந்த நமச்சிவாய என்பது நல்ல துணையா இருக்கு, அதுவும் சொல்தான். இது வேதத்தில் சேருமா என்றால் இது வேதத்தில் சேராது. அதை யார் சொல்கிறார்? சம்பந்தர் பெருமான் சொல்கிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உயிப்பது. காதலாகி கசிந்து நெஞ்சு உருகி கண்ணீர் மல்கி ஓதணும். எத? வேதத்தை இல்ல, ஓதுவார்த்தம்மை நன்னறிக்கு உயிப்பது. நல்ல வழிக்குள்ள அழைச்சிட்டு போய்
உய்விப்பது. அது எது? வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. நான்கு வேதத்திலும் மேலான மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்முடைய நாதன், நாதன் என்றால் இந்த படைப்புகளுக்கெல்லாம் மூலம், முதலானவன், முதலில் நாதம், நாதத்தில் இருந்துதான் பிறகு விந்து மற்றதெல்லாம். அதனால நமச்சிவாய வாழ்க என்றால் அடுத்தது நாதென்றால் வாழ்க என்பாங்க. அந்த மூலமான பெருமான் நாதம், அதுதான் அவருடைய படைப்புக்கு மூலம். நாத பெரும் பறையுடையவன் அந்த நாதனுடைய நாமம் நமச்சிவாய, அவருடைய பெயர் என்று சொல்கிறார். இது வேதம் அல்ல, சிவபெருமானை நாம் அழைக்கும் திருநாமம். ஆயிரம் திருநாமம் கொண்டு அழைக்கலாம், ஆனால் நமச்சிவாய போல் வராது. இது கசிந்து உருகி காதலாகி சொல்ல வேண்டியது. இந்த மாதிரி நாதனுடைய நாமம் நமச்சிவாய. ஆனால் வேதத்தை அப்படி சொல்ல தேவையில்லை, கசிந்து உருகி சொல்ல தேவையில்லை. காதலாகி கசிந்து உருகி சொல்வதற்கு வேதங்களில் எதுவுமே இல்லை. வேதத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற முறையை வரிசைப்படுத்தி இருப்பதுதான் ஆரங்கம். உச்சரிப்பை எப்படி செய்வது, அதன் பொருளை எப்படி புரிய வைப்பது என்றெல்லாம் தனித்தனியாக வேதங்களை வகுத்திருக்கிறார்கள். அது வந்து ஆரங்கம் என்று சொல்வார்கள். அதில் ஒரு அங்கம் சோதிடம், அதாவது வேதத்தை ஓதுவதற்கு உகந்த சிறந்த நேரத்தையும் நாளையும் குறிப்பது. அந்த வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, இந்த நாதன் நாமத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொல்லணும். வேதத்தை தெளிவான உச்சரிப்போடு ஆரங்கத்தில் சொன்னபடி சொல்லணும். இந்த வேதத்தை சொல்வதால் எல்லாம் கிடைக்கும். அதனால்தான் வேதத்தை பெரிய வானத்தை விட உயர்ந்தது என்று சொல்வார்கள். எல்லாம் கிடைக்கும், அவ்வளவு உயர்ந்தது வேதம். ஆனால் ஆதி அந்தம் இல்லாமல் அடிமுடி அறிய முடியாமல் உயர்ந்திருக்கிற சிவனை மட்டும் இந்த வேதத்தை ஓதி அடைய முடியாது. சித்தமலமருந்து சிவமானோர் அனுபவிக்கும் பேரின்ப சுகத்தை வேதத்தை ஓதி அனுபவிக்க முடியாது. ஆதியில் தமிழர்கள், அதாவது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முதை முனைவன் கண்டது முதல் நூல் என்ற நெறியில் நின்று, கற்றதனாலாய பயணங்குள் வாலறிவன் நற்றாள் தொழாரனின் என்ற நெறியில் நின்று கற்று உணரும் போது, அதாவது பப்பர வீட்டிருந்து உணரும் உன்னடியார் பந்தனை வந்து அறுக்கும் என்று சொல்வார். அதாவது பப்பர பரப்பு, மனப்பரப்பு விரியாமல் அற, வீட்டிருந்து வீடு வேட்டை நினைத்து இருந்து உணர்வார்கள். அதாவது அவர்கள் இந்த உலகியல் பொருள் எதையும் இறைவனிடத்தில் நாடுவதில்லை, அவர்கள் திருவருளை மட்டுமே நாடி அப்படியே சிவமாக வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு இருப்பவர்கள். அவர்களை தேடி வந்து அந்த பந்தங்களை அறுத்து ஆழ்வான் சிவபெருமான் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்கிறார். அதேபோல இந்த மாதிரி அவனை அடைய வேண்டும், அதாவது அந்த தமிழ் மரபில் படையல் வைப்பார்கள், குலதெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபடுவார்கள், வேண்டியதை பெறுவதற்காக பலி கொடுப்பார்கள். இப்படி இருந்தாலும் சிவத்தை அறிந்து சிவமாகி முனைவனாகி மேலூராக வேண்டும், பிறவி பயனை அடைய வேண்டும் என்பவர்கள் சிவபெருமானிடம் திருவருளை மட்டுமே யாசிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்கு தெரியும், திருவருள் நிரம்ப பெற்றால் எல்லாமும் தானே வந்து கிடைக்கும்.
அந்த பேரின்ப சுகம் உங்களை வந்து சேர்ந்ததுடன் இந்த லௌகீக சுகங்கள் எல்லாம் தானே தேடி வரும், எல்லாமும் வரும். அதனால் அவர்கள் சிவபெருமானை மட்டும் நாடி, அவருடைய திருவருளை மட்டும் நாடி இருப்பார்கள். அவர்கள் இருக்கிற பழங்குடில்கள் தோறும் இந்த பெருமான் தானே தேடி செல்வாராம். பந்தனை விரலியும் நீயும் நின் நடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பதனே, அப்படி என்றும் மாணிக்க வாசகர் தான் சொல்கிறார். அப்படி பட்டவர் சிவபெருமான். இப்படி நாடிக்கொண்டிருக்கும் பட்சத்தில், அவனை திருவருளை மட்டுமே வேண்டி நாடிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமானிடம் வேதங்கள் வந்தன. தமிழ்நாட்டுக்கு வடமொழி வேதங்கள் 4 வேதங்கள் வந்தன. வேண்டியது எல்லாம் பெறலாம், வேதமும் வேள்வியும் இருந்தால், நீங்கள் வேத மந்திரங்களை சொல்லி யாகங்களை செய்தால் வேண்டியது எல்லாம் பெறலாம், லௌகீக சுகங்களை பெறலாம் என்றவுடன், இன்று திருப்பதிக்கு போனால் கிடைக்கும், அங்க போனால் கிடைக்கும், அங்க போனால் கிடைக்கும் என்று சொல்ற மாதிரி வேதத்திலும் வேள்வியிலும் எல்லாம் கிடைக்கும் என்று எல்லோரும் அங்கே மயங்கி விட்டார்கள். மன்னர்கள் உட்பட, தமிழ் மன்னன் சங்ககாலத்தில் ஒரு பாண்டிய மன்னனுக்கு பேர் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. பல்ல யாகசாலை வைத்திருந்தவர், புரிய வேதமும் வேள்வியும் தான், இந்த வேதமும் வேள்வியும் தான். அதை சொல்லும் போதும் மாணிக்க வாசகர் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு என்று சொல்லுவார். அதுபோல வேதமும் வேள்வியும் என்பதுதான் வைதீகம். இந்த வைதீக வழிபாடு எல்லோரையும் ஈர்த்தது. சிவமாகும் தமிழர் மரபில் வந்த வழிபாடு மெல்ல மெல்ல குறைந்தது. அப்போதுதான் மாணிக்க வாசகர் இதையாவது ஓதினால்தான் எல்லாம் கிடைக்கும் என்கிறார்கள். இந்த 4 வேதங்களையும் ஓதினால் உன்னை அடைய முடியாது, இவர்கள் ஓதினால்தான் அடைய முடியும் என்ற எண்ணத்தில் வந்துவிட்டார்கள். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எம்பெருமானே எனக்கு தெரிந்த ஒரே வழி ஓதினால் உன்னை அடையலாம் என்னும்படி ஒரு வேதத்தை கொடுக்க மாட்டாயா என்று மாணிக்க வாசகர் கேட்டிருக்கிறார். கேட்படித்தான் கேட்டிருக்க வேண்டும். அவ்வாறு அவர் கொடுத்த வேதம் தான் திருவாசகம். இதுதான் 5வது வேதம். 4 வேதங்களிலும் மேலான வேதம். இந்த திருவாசகத்தை ஓதினால் சிவபெருமான் திருவடியை அடையலாம், சிவத்தை அடைந்து சித்தமலமிருந்து சிவமாகலாம். அதைத்தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லி தில்லையிலே திருவாசகத்தின் பொருள் என்ன என்று கேட்டபோது இதுதான் என்று அங்கு ஆடிக்கொண்டிருக்கும் கூத்தப்பெருமானை சுட்டி காட்டி அங்கு தோன்றிய சோதியிலே சென்று கலந்து சிவனடி சேர்ந்து காட்டுகிறார், நிரூபித்து காட்டுகிறார். அந்த சிவ வேதம் 4 வேதங்களிலும் மேலான வேதம். அதை உணர்ந்து ஓதி சிவனடியை சேரலாம், சேர்ந்தால் எல்லாமும் கிடைக்கும் என்று சொன்னாலும் இந்த வேதமும் வேள்வியும் வைத்திருப்பவர்கள் வேதத்தையும் வேள்வியையும் சொன்னால் சிவனருளையும் பெறலாம் என்று சொன்னதனால்தான் மாணிக்க வாசகர் இதை கொண்டு வந்தார். அதனால் சிவபெருமான் வழிபாட்டிலும் வேதமும் வேள்வியும் வைதீகமும் புகுந்திருந்த காலம். அவர் வைதீகத்தை சாத்திரங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் விலக்கி சிவத்தை மட்டும் நிறுத்தி திருவாசகத்தை பாடியிருக்கிறார். அந்த மாணிக்க வாசகர் பாடியும் நம் தமிழ் மக்கள் வேதத்தையும் வேள்வியையும் விட்டிலர், இவர்களை என்ன செய்யலாம் என்று சொன்னார். இவர்கள் வேண்டிய லௌகீக சுகங்களை பணம் பெண் பொன் எல்லாவற்றையும்
உடனே சிவபெருமானிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். அதனால் நீங்கள் வேறு சிறு தெய்வங்களையோ வேறு வேதங்களையோ நாடத் தேவையில்லை என்பதனால்தான் அப்பர் பெருமான் தமிழிலே பாடி எல்லாவற்றையும் பெற்று காட்டுகிறார். சம்பந்தர் பெருமான் தமிழிலே பாடி எல்லாவற்றையும் பெற்று காட்டுகிறார். சுந்தரர் பெருமான் தமிழிலே பாடி எல்லாவற்றையும் பெற்று காட்டுகிறார். சிவனடியையும் தமிழிலேயே பாடி போய் சேருகிறார்கள். இந்த தமிழிலே பாடி போய் சேர்வது என்ற தமிழ் மறையை யார் உருவாக்கினார்கள்? வடமொழி மந்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் பெறலாம், தமிழ் மறையை சொல்லி எல்லாத்தையும் பெறலாம், சிவனடியையும் பெறலாம். வடமொழி மந்திரங்களால் சிவனடியை பெற முடியாது. இதுதான் வேறுபாடு. இந்த தமிழ் மறையை திருவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு திருமுறைகளையும் அருளி செய்கிறார்கள். அதுதான் மரபு. அதற்கு பின் இன்று நீங்கள் பார்ப்பதுதான் அந்த தமிழ் மறையையும் ஒழித்து மறைத்து சிதம்பரத்திலே ஒரு அறையில் பூட்டி தமிழர்களை வடமொழி இருட்டிலே வைத்திருக்க வேண்டும். சிவனடி சேர்வதை அறவே தவிர்த்து விட வேண்டும் என்று வடமொழி அந்தணர்கள், பிராமணர்கள், ஆரியர்கள் தமிழர் மேல் ஒரு மாய திரையை விரிப்பை விரிக்கிறார்கள். அந்த விரிப்பு இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வடமொழியும் தென்மொழியுமானார் சிவபெருமான் என்று அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார், வேதங்களானார் என்று பாடியிருக்கிறார், எல்லாமும் ஆனார் என்பதுதான் உண்மை. அதனால் எது வேண்டுமானாலும் ஆனார் என்று சிவபெருமானை பாடலாம். அப்படித்தான் பாடியிருக்கிறார்களே தவிர அதையெல்லாம் அவர்கள் வாயிலே சொன்னதனாலே அவையெல்லாம் மேலானவை என்று அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது பொருள் அல்ல. எல்லாமும் நம்முடையது, சிவனுடையது என்பதால் எல்லாவற்றுக்கும் அவன்தான் அதிபதி என்று பாடியிருக்கிறார்கள். அவையெல்லாம் அதனால் உயர்ந்தவை என்று பொருள் அல்ல. உயர்ந்தவை என்றால் அவனுடைய திருவடி நிழலை அடைய வழிகாட்டுபவை, நல்ல துணையாக இருப்பவை, அவைதான் உயர்ந்தவை. இப்பொழுது உங்களிடம் வீட்டிலிருந்து உணரும் நெறி இருக்கிறது, ஆதி தமிழர் நெறி. பின்னர் வந்த லௌகீக சுகங்களை பெறும் வேதமும் வேள்வியும் இருக்கிறது. அதற்கு பின்னர் வேதம் போலவே ஓதி அவன் அடியை சேர்ந்து யாவற்றையும் அடையும் நெறி. அவன் அடியை சேர்ந்து சித்தமலம் அருந்து சிவமாகி பேரின்ப வெள்ளத்தில் நீந்திக் கொண்டு வாழ்வதால் எல்லாவற்றையும் பெரும் நெறியை சொல்லும் சிவவேதம் திருவாசகம் இருக்கிறது. லௌகீக சுகங்களை பெறுவதற்கென சிவனடியை பெறுவது சிரமம் என்பதற்காக லௌகீக சுகங்களை நேரடியாக பெறுவதற்கென பாடக்கூடிய தமிழ் வேதம், தமிழ் மறை திருமுறைகள், அதாவது தேவாரங்களும் இருக்கின்றன. இந்த நிலைமையில் இன்று உங்களுக்கு எது தேவை என்று சொன்னால் திருவாசகம்தான் தேவை. ஏனென்றால் உங்களால் எதையும் ஓதாமல் உட்கார்ந்து உணர முடியாது. சிவபெருமானை உணர்த்தும் வகையில் உங்களை தீட்சை கொடுத்து அவர் வசம் சேர்ப்பிக்க வல்ல சத்குரு என்று யாரும் இல்லை. இந்த கலியுகத்திலே உங்களுக்கு குருவாகவும் உங்களுக்கு வழியாகவும் உங்களுக்கு வேதமாகவும் இருந்து அவன் அடியை காட்டக்கூடிய ஒரே நூல் சிவவேதம் திருவாசகமே. அதனால் வேதம் என்பதை என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த சிவபெருமான் எதுவாகவும் நின்று உங்களை அன்னிப்பான். அதாவது தனியாக போய் ஒரு குடிசையில் இருந்து அவனை உணர்வதுதான், அவனுடைய திருவருளை பெறுவதுதான்
சித்தமலமர்ந்து சுகமாவதுதான் நோக்கம் என்று இருப்பது போல உங்களுடைய நோக்கத்தை உய்விக்கும் நன்னறிக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கோதுவார்த்தமை மெய்நறிக்கு உயிப்பது. அந்த மெய்நறிக்கு உயிப்பும் ஒரு வழியாக ஆகமமும் இருக்கிறது. அதுவும் உங்களை ஈர்த்து கொண்டு போகும் என்பதால் ஆகமம் ஆகி நின்று அதுக்காக ஆகமத்துக்குள்ளேயே விழுந்து கிடந்தவன், ஆற்றை கடப்பதற்காக இறங்கி நீந்த தொடங்கியவன், ஆற்றிலே குளிப்பதிலேயே காலத்தை கடத்தி கடைசியில் செத்து வீணாகி போவது போல் ஆகமம் என்று சொல்லி எதையாவது பற்றி கொண்டு நிற்காதீர்கள். அதுவாகவும் இருப்பவன் அவன்தான். இதுபோல பலவாகவும் அனைத்துமாகவும் இருப்பவன் அவன்தான் என்பதை உணர்ந்து நான் சொன்ன நெறிகளை உணர்ந்து செம்மையாக குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து சிவபெருமானை நாட வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதுதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய கடைசி வழி. ஏனென்று சொன்னால் இன்று இலங்கை போல 70 நாடுகளில் திவாலாகும் நிலையும் பஞ்சம் பட்டினியால் சாகும் நிலையும் வந்து கொண்டிருக்கிறது என்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த நிலை வந்தால் நம்மை காக்கக்கூடியது ஐந்தெழுத்து நமச்சிவாய நமச்சிவாயதான். நற்றுணை ஊட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் எல்லோரும் நமச்சிவாய என்ற தெப்பத்தில் ஏறி கரை சேர வேண்டும், இன்புறக் கடலில் பயணிக்க வேண்டும் என எல்லாம் வல்ல குழந்தை கூத்தன் திருவடிகளை போற்றுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.